ஸோ வணக்கங்களே, நீங்கள் பார்க்குறது கேம் தளபதி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேறு லெவலான விஷயம் கைஸ். அப்படின்னாட வேறு லெவலான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கேம் பிளே வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். அதாவது ரேங்க் கேம் பிளே வீடியோ தான், அதாவது கிளாஸ் கோர் ரேங்கில் பேட்டில் ராயல் ரேங்க். ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதில் தான் ஃபஸ்ட் நம்ம ரேங்க் போகிறது கிளாஸ் கோட் இல்லாமல். ஸோ கேம் பிளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், ரொம்ப லென்த்தான வீடியோ, நான் கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க, நமக்கு எப்போவுமே இருக்கிற கிளாக் டவரில் தான் நம்ம இறங்குறோம், எப்போவுமே இறங்குற கிளாக் டவரில் தான். பார்த்தா ஒரு ஈக்காக கூட கிளாக் டவரில் இறங்கலை, என்னாச்சுன்னு தெரில. சரி, நம்ம இறங்கி விடணும், நமக்கு ஏகே கிடச்சிது. இந்த ஏகே வச்சு தான் இந்த மேட்ச் தாறு மார்க் காமிச்சிருப்போம். கிடச்சிது ஏகே, அதே வச்சுக்கலான்னு சொல்லி அப்படியே ஏகே எடுத்துக்கினேன். ஏகே எடுத்துக்கணும் பார்த்தா ஏஜிஎஸ் கிடச்சிது, சரி அதையும் எடுத்துக்கினேன். சரி, கீழே போனால் எதுனாச்சும் ஒரு எனிமி இருப்பான், அதுவும் தான் நான் என்ன நினச்சிக்கணும் வந்தேன்னா ஃபுல்லாக பாட்ச் தான் இருப்பாங்கன்னு சொல்லி தான் நினச்சிக்கணும் வந்தேன். ஏன்னா டவுன்லோட் பண்ணது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ரேங்க்கு மேட்ச்சு, அப்போனா பாட்ச் மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லி வந்தேன். சில பாட்ச் சில பிளேயர்ஸ் அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கோம் கேம் பிளே. பொறுமையாக உட்காந்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எனிமி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாச்சு, போவோம். சரி, இங்கே M10 மாற்றிக்கலான்னு பார்த்தா அடிக்கிறான். சரி, அவனை ஊக்காங் போட்டு, சரி அப்புறமா அவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எவனோ தான் அவனை முடிச்சிட்டான். சரி, அந்த சைடு தான் ஓடி வர போகிறான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த சைடு போய் M10-ஐ மாற்றிட்டு நின்றுந்தான். அங்கே தான் நின்றுந்தான், ரெண்டு அடி அடித்த M10-ல செத்து போயிட்டான். ஸோ அவங்கிட்டருந்து பவுண்டரி டோக்கனில் இருக்க எல்லா லூட்டையும் அடிச்சுக்கினேன். அவனை கீழே எடுத்த அந்த பர்பிள் கலர் டோக்கனையும் எடுத்துக்கினேன். ஸ்ட்ரெயிட்டாக அவங்கிட்ட போனேன், அவங்கக்கிட்ட இன்னும் லூட்டே அடிக்கலையே, கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லி போனேன். அவங்ககிட்டயும் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கினேன். வந்தாச்சு. இப்போ இங்கே எந்த ஒரு எனிமையும் கிடைக்க மாட்டான், நான் லூட்டு தான் அடிச்சிட்ருப்பேன். ஸோ அந்த லூட் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எனிமி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, அங்கே கிளாக் டவர் ஃபுல்லாக லூட்டு போயிருக்கீங்கன்னே, அங்கேருந்து பீக்கு வந்திருக்கேன். பீக்கு வந்தோடனே பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக பீக்கில் ப்ளூ ஜோனும் இருக்குது. ஸோ பக்காவான எனிமிஸ் இருப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பக்காவான வேட்டை இருக்குடான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். என்ன நடக்குதுன்னு சரி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஏவி ஸ்கேனும் வந்துச்சு. ஸோ பார்ப்போம் இந்த இடத்துல எதுவும் இனிமே இருக்க மாட்டேன். ஸோ அந்த இடத்துல இனிமேல் கஷ்டம், ஓடலாண்டா ஒரே ஓட்டம் எடுத்தேன், போய்கிட்டே இருக்கேன். பின்னால் வந்து ஒருத்தன் அடிக்கிறான் பாருங்களேன், இப்போ அடிப்பான் பாருங்களேன் பின்னால்லேருந்து. ஆ, அடித்தான் பாருங்கள் பின்னால்லேருந்து. அவனை வந்து ஒரு ஹெட்ஷாட் போடலான் தான் போனேன், பாட்டு தான். அவனை முடிச்சுட்டு எப்படி இங்கேருந்து அங்கே போனேன், அதாவது அந்த ரூமுக்கு போனோம். ஏன்னா அப்போ தானே அந்த இனிமையை முடிக்க முடியும். அந்த இனிமி ப்ரோவா பாட்டா யாருக்கும் தெரியாது, மோஸ்ட்லி பாட் தான் இருப்பாங்க நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, கொஞ்சம் பாட்டும் கிடையாது, கேமே கொடுக்குற பாட்டும் கிடையாது, ப்ரோ பிளேயரும் கிடையாது. ஒரு பிளேயராக வந்தாங்க அவள் தான். அங்கே ஓடுறான் பார்த்தீங்களா, ஓடுறான் அர்றா அர்றா. இவன் பாட்டு தான் நினைக்கிறேன், ஓடினே இருக்கான் அடிக்க அடிக்க. ஸோ செத்து போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ பாருங்கள், கீழே ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை முடிச்சிருவேன், வேறு லெவல் ஹெட்டு. ஸோ ஆஹா, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானே, செம்ம அடிப்பா. வெஸ்ட்டு பாதி டேமேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், லெவல் 4 வெஸ்ட்டு. அங்கேயே நிற்கிறாடி, பெரிய தைரியமானவள் ஆள் தான் நீ, அங்கேயே நிற்கிற, இரு உன வச்சுக்கிறேன்டாடி வச்சுக்கிறேன்டா போடு. அவள் தான் செத்துட்டான் பையன், ஹெட்ஷாட்டில் இவனை செத்துட்டான். நான் மலாகா பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் தான் உன்னை இப்படி மலை காப்பாற்றிருக்கான் பார்த்தீங்களா. சரி, நம்ம வேறு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற எனிமிஸ் அடிக்கலாம். நான் அப்பாடா திரும்பி இந்த யூஏவி ஸ்கேன் சரி எனிமிஸை காட்டி கொடுத்துருச்சு. அங்கே ஒருத்தன் ஓடுறான், அவனுக்கு சாதாலேயே முடிச்சிட்டோம். ஹெட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹெட் அடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ், நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு எனிமி இருக்கிறதா காமிச்சாங்க, அதோ கிட்டேயே வந்துட்டோம் எனிமிக்கிட்டேயே. சாவிடாதா ஓடுறானே, ஆஹா இவனுக்கு ஹெட்டு இல்லையே, என்னாச்சின்னு தெரியலையே, ஹெட்டே வீய மாட்டேங்குது. எங்கே இருக்காங்க இன்னும் சில எனிமீஸ், நிறைய எனிமீஸை கண்டுபிடிச்சா மட்டுமே தான். ஸோ காய்ஸ், நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கிவ்அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் காய்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் சேனல்லே புதுசாக பார்க்குறீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ ஒரு லிங்க் தரேன், அதை போய் நீங்கள் கன்ஃபார்மாக பாருங்கள். அந்த பார்த்துட்டு அந்த கிவ்அவே இது பண்ணுங்கள். அதோடய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சிம்பிளான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி
போடுற வீடியோஸ்லாம் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்பான்சரோட ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், ஸ்பான்சரோட ஐடியும் என் ஐடியும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எப்போவுமே நம்ம சேனல் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம போடுற எல்லா வீடியோக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து நம்ம வீடியோ லிங்க்கு போட்டு டேக் எங்களை கேமிங் தளபதி அக்கௌண்ட்டை டேக் பண்ணி விடணும். இதுதாங்க இந்த ஸ்டெப்பு. இது பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிவ்அவே கிடச்சிரும். ஸோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும். மூணு வீடியோவில் ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாருமே டேக் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க தான் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனல் பார்த்தோன்னே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் கிவ்அவே கிடைக்கும். நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுற மாட்டேறீங்க சில வீடியோஸ்க்கு. எப்போயோ போட்ட வீடியோஸ்க்கு இன்னும் கமெண்ட் ஒரு கமெண்ட் கூட வராமல் கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனலுக்கு உங்களுக்கு கிவ்அவே கிடைக்கும். கிவ்அவே என்னடான்னு கேட்டிங்கன்னா, 3 மந்த்ஸ் ரீசார்ஜ் பேக் கைஸ் வித் டேட்டா அல்டிமேட் கால். ஓகே, இதுதான் உங்களுக்கு கிவ்அவே. ஸோ மறக்காமல் எல்லாமே செஞ்சிட்டிங்கன்னா கிவ்அவே அடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு எனிமி, இது வரைக்கும் நம்ம நிறைய எனிமியை முடிச்சிட்டோம். அதாவது 9 கில் அடிச்சிருக்கோம் காய்ஸ். ஸோ இதுக்கப்புறம் கில் அடிப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் படிச்சுக்கோங்க காய்ஸ். ஸோ மறக்காமல் கிவ்அவேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா 3 மாதம் ரீசார்ஜ் பேக், யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ எனிமே கில் பண்ணுறோன்னா அது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்படிக்கா வந்தேன், ஒரு எனிமி கையில் மாட்டினான், சரி அவனை செஞ்சிடலான்னு சொல்லி ட்ராக் பண்ணுறேன். அடியே விழுல அவன் பாட்டுன்னு ஓடிக்கினே இருக்கான். ஸோ அவனையும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த இனிமே தேடி நான் போயிட்டு இருக்கான். பார்த்தா இங்கத்தில் தான் 2 இனிமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்கள போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் இதோ இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ பெரிய வீடியோ கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன வீடியோக்கோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோக்கோ யாரும் பார்க்க மாட்டேங்க, வியூஸும் வர மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள். ஒன்றும் ஆகிட போகிறது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ அது வரைக்கும் கில் அடிக்கிற வரைக்கும் நான் திரும்பி இது பண்ணிடுறேன் கைஸ். ஸோ கைஸ் இங்கே ஒரு எனிமியும் பார்த்தேன், அவனை ஹெட்ஷாட் போட்டு முடித்தாச்சு. ஸோ இங்கே இதை தூக்கி போடலான்னு இருக்கிறேன். இதுக்குள்ளே எவனாச்சும் ஒரு எனிமி இருப்பானான்னு சொல்லி ஸோ போட்டேன். யாரும் இல்லை, நம்மளுக்கு தான் கொஞ்சம் டேமேஜ் வந்தது. சரி அது வரைக்கும் திரும்ப எனிமி மாட்டுற வரைக்கும் உங்களுக்கு நான் திரும்ப கட் பண்ணி போட்டுறேன். நம்ம இங்கே பீக்லேயும் கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி சரி ஜோன் பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு எனிமி நிற்கிறான். ஸோ அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனும் அடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் நான் க்ளோவல் போட்டுட்டேன். இப்போ இங்கே தான் ஓடி வந்துட்டுருக்கான், ஹெட்டில் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி இந்த கண்ணை எடுத்து ஹெட்டில் வைக்க பார்க்கலாம். வேற ஹெட்டு ஊந்துது, அப்படியே பாடி ஷாட்லேயும் போயிடுச்சு. ஸோ அடுத்த கில் வர வரைக்கும் கட்டு. இதில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா இங்கே இன்னொருத்தன் இருக்கிறான். சரி அவனையும் முடிச்சிடலான்னு சொல்லி அடிக்கிறேன். அவன் வந்து அவனும் நம்மளுக்கு வேறு லெவலில் அடி வச்சான், வேறு லெவல் ஹெட்டில் செத்துட்டான். நம்மளுக்கு எங்கள் மெடிக்கெட் போட்டலான்னு பார்த்தா ஜோன் ரொம்ப கிட்ட வந்துச்சு. சரி இது போட்டு போட்டுலாம் போட அதுக்குள்ளே நம்ம செத்தே போயிடுவோம். ஸோ அதனால் ஓடிட்டேன். நம்ம இப்போது ஜோன் கிட்ட மில் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனை முடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கே ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஏறி தான் போவோம். க்ளூவால் போட்டான், அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஏறி போய் கொஞ்சம் க்ளூவால் போட்டுட்டு ஹூகாங் போட்டுருவேன். இப்போ ஹூகாங் போட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஹூகாங் போட்டு போயிடுவோம்னு சொல்லி ஹூகாங் போட்டாச்சு. சரி போவோம் போவோம் போய் கொண்டே இருப்போம். அங்கே சுற்றி க்ளூவால் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹெட்டு போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளை பார்த்துட்டான். சரி அப்படியே போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இவன்கிட்ட லூட் அடிச்சுக்கலாம். ஸோ லூட் அடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கே இன்னொருத்த இனிமி இருக்கான். சரி அவன் ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவன் ஓடிக்கினே இருக்கான் லூசு பையன்ட்டும். சரி எப்படியாச்சும் அவனை முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ண, கொஞ்சம் கிட்ட போயிட்டு லீடு ஷார்ட் ரேஞ்சு கண்ணை எடுத்துகிட்டு திரும்ப லாங் ஷார்ட் ரேஞ்சு கண்ணை எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்த்தா ஓடுறான். டே உன இங்கே இந்த உலகத்தோட எண்டுக்கே போனாலும் உன்னை விட மாட்டேனான்னு சொல்லி போட்டு தாக்கியாச்சு அவனை. ஸோ அடுத்த எனிமி எங்கே இருக்கான்னு தேடி போனோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தேன், இந்த சைடு வந்து அங்கே ஒரு எனிமி இருந்தால் சரி லாங் ரேஞ்சு கண்ணை எடுத்து அவனை ஒரே ட்ராகி ஹெட்ஷாட்லேயே உண்டுட்டான். ஸோ இன்னும் ஒருத்தனே ஒருத்தனாக இருக்கான், அவனை கண்டுபிடிச்சிட்டனா போதும் நம்ம வினாயிடுவோம். ஸோ போய் அடிச்சலாம். அவன் எப்படிப்பட்ட ஆளுனே தெரியல. ஸோ பார்ப்போமே என்ன. ஆஹா அவன் எலிமினேட் ஆகிட்டாங்க கைஸ். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ, அவள் தான் போய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பை பை.